ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னிலிருந்து துலா மாசம் ஆரம்பிக்கிறது. துலா மாசத்தோட சிறப்புகளையும் காவிரி அன்னைக்கு உகந்த காவிரி அஷ்டகத்தையும் நாம் இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவா நதிகள்ல கங்கை நதி உயர்வானது அப்படின்றது நாம எல்லாரும் அறிந்ததே. அந்த கங்கையில நீராடுற போது எல்லா பாபங்களும் போயிடும் அப்படின்றது சாஸ்திரம். ஆனா அந்த கங்கையோட பாபங்களே எங்க போகும் அப்படின்னு சொன்னா காவேரியில நீராடினாதான் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கங்காதேவி காவேரியில நீராடி மக்கள் தன்ட்ட கரைச்ச பாபங்கள் எல்லாத்தையும் போக்கிக்கிறா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு துலா மகாத்மியத்துல, துலா புராணத்துல. இந்த காவிரிய தட்சிண கங்கை அப்படின்னு போற்றி சொல்றா. இந்த காவிரி பொன்னி நதி, கல்யாணி, லோபாமுத்ரா, கோணி மாதா அப்படின்னு பல பேர்கள்ல அழைக்கப்படுறா. ஐப்பசி மாசம் தான் துலா மாசம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஐப்பசி மாசத்துல காவிரியில நீராடுறத துலா ஸ்நானம் அப்படின்னு ஆக்னேய புராணம், துலா புராணம் சொல்லறது. இந்த பூலோகத்துல உள்ள 66 கோடி தீர்த்தங்களும் இந்த ஐப்பசி மாசமான துலா மாதத்துல காவேரியில வந்து சங்கமமாகறதா ஐதீகம். சோ அத்தனை புண்ணிய தீர்த்தங்களோட தேவதைகளும் அந்த காவிரி நதியில சங்கமமாறதுனால இந்த ஐப்பசி மாசத்துல காவேரியில நீராடுறது ரொம்ப சிரேஷ்டமான மகத்தான பலன்களை அள்ளி தரது அப்படின்றது நிச்சயம். அவர்களுடைய அத்தனை பாபங்களையும் அந்த புண்ணிய நதியான காவிரி அன்னை கரைத்து விடுகிறாள் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அப்படி துலா காவேரி ஸ்நானம் செய்பவர்கள்லாம் அந்த காவிரி ஆற்றுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யறதோட இல்லாம பக்கத்துல உள்ள அரச மரத்துக்கும் அந்த காவேரி நீரை ஊற்றி வலம் வந்து வணங்கினா தீராத நோய்கள் தீரும், திருமண தடை குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு அந்த தடைகள் அனைத்தும் நீங்கும், இன்னும் அவர்களுக்கு கோடி புண்ணியம் வந்து சேரும். இப்படி இந்த ஐப்பசி மாசத்துல துலா ஸ்நானம் திருச்சிக்கு பக்கத்துல உள்ள திருப்பராய்த்துறையில முதல் ஸ்நானமும், ரெண்டாவது நீராடல ஸ்ரீரங்கத்துல அம்மா மண்டப படித்துறையிலையும், கடைசி ஸ்நானத்தை மயிலாடுதுறையில உள்ள நந்தி கட்டத்திலையும் நீராடணும் அப்படின்றது ஐதீகம். இந்த காவேரி கரையில தான் ஸ்ரீமன் நாராயணனோட 5 அரங்கங்களும் இருக்கு. அதாவது பஞ்சரங்க ஸ்தலங்களும் தலைக்காவேரியில ஆரம்பிச்சு மாயவரம் திருஇந்தலூர் பரிமள ரங்கநாதர் பெருமாள் வரைக்கும் காவிரிக்கரையில தான் பெருமாள் யோக சயனத்துல எழுந்தருளி இருக்கிறது. இன்னும் கூடுதல் சிறப்பு பஞ்சரங்க ஸ்தலங்களை பத்தி ஒரு வீடியோ முன்னாடியே போட்டிருக்கு, அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், வேணுங்கிறவா பாத்துக்கலாம். இந்த ஐப்பசி மாசம் அனைத்து நாளுமே துலா ஸ்நானம் செஞ்சா ரொம்பவே விசேஷம். அப்படி இல்லைன்னா ஒரு நாளாவது காவேரியில நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து அன்னதானம் செய்யறது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு காவிரி மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்நானமானது சூரிய உதயத்துக்கு முன்னாடி செஞ்சா இன்னுமே விசேஷம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீராடி கிழக்கு நோக்கி சூரிய நமஸ்காரம் செஞ்சு சங்கல்பம் செஞ்சுட்டு சூரியனை நோக்கி அர்க்கியம் விடுறது இன்னுமே விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சில புண்ணிய ஸ்தலங்களை ஸ்நான கட்டங்களா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கம், திருப்பராய்த்துறை, பவானி கூடுதுறை, திருவையாறு, சப்தஸ்தானம், திருவிடைமருதூர், பூம்புகார், மாயவரம், துலாக்கட்டம், திருவானைக்காவல், திருவன்காடு, கொடுமுடி, இந்த மாதிரி சில முக்கிய ஸ்தலங்கள்ல துலா மாசத்துல நீராடுறதுக்குன்னே துலாக்கட்டங்கள்னு உண்டு. இங்க சுவாமி புறப்பாடு, தீர்த்தவாரி அப்படின்னு எல்லாமே ரொம்ப விசேஷமா நடக்கும். இந்த காவிரி துலா ஸ்நானம் செஞ்சு சந்தனு மகாராஜா ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு பீஷ்மரை புத்திரனாக பெற்றதாகவும், அர்ஜுனர் துலா ஸ்நானம் செஞ்சு ஸ்ரீரங்கநாத பெருமாள தரிசனம் பண்ணதுனால சுபத்ராவை மனம் புரிந்ததாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருந்து சத்புத்திர பேரு கிடைக்கும், நன்மக்களை பெற முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியறது. அவ்வளோ சிரேஷ்டமானது இந்த துலா ஸ்நானம். இந்த கங்கைக்கு நிகரான காவேரியில நீராடினாலும், அதை தரிசிச்சாலும், அதை பக்தியோட தொட்டாலுமே ஸ்பரிசிச்சாலுமே, அந்த கரையில தானம் செஞ்சு தர்ப்பணம் செஞ்சாலும் எல்லா பாபங்களும், 7 ஜென்ம பாபங்களும் விலகி மகத்தான புண்ணியம் கிட்டும், திருமண பேரு சந்தான பிராப்தி உண்டாகும் அப்படின்னு காவிரி மகாத்மியம் சொல்றது. அதனால நாமும் இந்த துலா மாசத்துல, ஐப்பசி மாசத்துல துலா ஸ்நானம் செய்து அந்த காவிரி அன்னையை வழிபடுவோம். இந்த நன்னாளில் தன்னை வணங்குவோருக்கு பாபங்களை நீக்கி ஏராளமான புண்ணியங்களை வழங்கும் தெய்வீகமான காவேரி அம்மனின் காவிரி அஷ்டகத்தை பொருளோட அனுபவிப்போம். காவேரி அஷ்டகம். மருதேமான்ய ஜல பிரவாகே கவேர கன்யே நமதாம் சரண்யே மான்யே விதேர்மானச புத்ரி சௌம்யே காவேரி காவேரி மம பிரசீத மருத்வ்ருதே மான்ய ஜல
பிரவாகே கவேர கன்யே நமதாம் சரண்யே மான்யே விதேர்மானச புத்ரி சௌமியே காவேரி காவேரி மம பிரசீத காவேரி காவேரி மம பிரசீத தேவேஷ வந்தியே விமலே நதீஷி பராத்பரே பாவனி நித்ய பூர்ணே சமஸ்தலோகோத்தம தீர்த்த பாதே காவேரி காவேரி மம பிரசீத காவேரி காவேரி மம பிரசீத வேதானு வேத்யே விமல பிரவாகே விஷுத்த யோகீந்திர நிவாச யோகியே ரங்கேஷ போகாய தனாத்த பாரே காவேரி காவேரி மம பிரசீத காவேரி காவேரி மம பிரசீத பக்தானு கம்பே ஹ்யதி பாக்ய லப்தே நித்யே ஜகன்மங்கள தானசீலே நிரஞ்சனே தக்ஷிண தேச கங்கே காவேரி காவேரி மம பிரசீத காவேரி காவேரி மம பிரசீத கலி பிரமாத கில தோஷ நாஷே காருண்ய பூர்ணே கமலாய தாக்ஷே கதம்ப கல்ஹார சுகந்தி பூரே காவேரி காவேரி மம பிரசீத காவேரி காவேரி மம பிரசீத அனந்த திவ்யாமல மோக்ஷதாத்ரி துரந்த சம்சார விமோச்சனாங்க்ரியே சஹ்யாச்சலோத்பன்ன விஸ்வஸ்வரூபே காவேரி காவேரி மம பிரசீத காவேரி காவேரி மம பிரசீத தேவாலயா பூரித திவ்ய தீரே சமஸ்த லோகோத்தம தீர்த்தமூர்தே காஷ்மீர பூகல்பித சோழ தேசே காவேரி காவேரி மம பிரசீத காவேரி காவேரி மம பிரசீத பிரசீத கல்யாண குணாபிராமே பிரசீத காவேரி மம பிரசீத பிரசீத காமாதி ஹரே பவித்ரே காவேரி காவேரி மம பிரசீத பிரசீத கல்யாண குணாபிராமே பிரசீத காவேரி மம பிரசீத பிரசீத காமாதி ஹரே பவித்ரே காவேரி காவேரி மம பிரசீத காவேரி காவேரி மம பிரசீத காகாரோ கல்மஷம் ஹந்தி வேகாரோ வாஞ்சித பிரதஹ ரீகாரோ மோக்ஷதோன்றுநாம் காவேரித்யுச்யதே புதைஹி இதி காவேரியஷ்டகம் சம்பூர்ணம். இந்த ஸ்லோகத்தோட மொத்தமான பொருளை பார்க்கலாம். கவேரா மன்னனின் அழகான இளம்மகளாக தெய்வீக உருவம் கொண்ட புனித நதியான காவேரியின் முன் நான் சாஷ்டாங்கமாக வணங்குகிறேன். அவள் ஆன்மாக்களை தூய்மையாக்குபவள். அவள் வேதத்தால் புகழப்படுகிறாள். அவள் தூய்மையானவள், தெய்வீகமானவள். காவேரி அன்னையே, உன்னை வணங்குகிறேன். ரங்கநாதரின் அருகாமையில் அவள் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறாள். ஓ காவேரி அன்னையே, எங்கள் மீது கருணை காட்டுங்கள். அவள் வழிபடுபவர்களுக்கு ஏராளமான அதிர்ஷ்டத்தை வழங்குகிறாள். அவள் நித்தியமானவள். அவள் பூமியில் அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களுக்கும் ஆதாரமானவள். காவேரி அன்னையே, உன்னை வணங்குகிறேன். கலியுகத்தின் தீமைகளை அழிக்கும் புனித நதியான காவேரியின் முன் நான் நமஸ்கரிக்கிறேன். வழிபடுபவர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறாள். தன்னை வணங்குபவர்க்கு ஏராளமான புண்ணியங்களை வழங்கும் தெய்வீகமானவள். அவளது புனித நீரில் மூழ்கி வணங்குபவரின் அனைத்து பாபங்களையும் நீக்குகிறாள். பாபங்களை போக்கி எங்களுக்கு புக்தியையும் முக்தியையும் வழங்குவாயாக அப்படின்னும் அவள் கருணை கடல். அந்த கருணையாகிய புனித நீரின் துளிகளால் நம்மை தூய்மைப்படுத்துகிறாள் அப்படின்றது இதோட பொருள். இந்த ஸ்லோகத்தை சொல்வதால் ஏற்படும் பலன்கள்: தகுந்த மற்றும் நல்லொழுக்கமுள்ள பெண் துணை, நல்லொழுக்கமுள்ள சந்ததி, செல்வம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் ஆகியவற்றை அந்த காவிரி அன்னை அருள்கிறாள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. உடன் பிறந்த கடன்களிலிருந்தும் விடுவிக்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாமும் இந்த துலா மாதத்தில் இந்த காவேரி அஷ்டகத்தை சொல்லி காவிரி அன்னையின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். நமஸ்காரம்.